தமிழ்லேருந்து வெளியான படத்திலே ஹையஸ்ட் லெவலில் கலெக்ஷன் பிரேக் த்ரூ பண்ணது வந்து பொன்னியின் செல்வன். யாருமே எதிர்பார்க்கல, பொன்னியின் செல்வன் ஒன்று வந்து $6 million வந்து யூஎஸ்லேயே பண்ணோன்னு. இப்போது லியோவுக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இதுவரையும் விஜய் சாருடைய படங்கள் டோட்டலாக இதுவரையும் கலெக்ட் பண்ணதே $2 million கிடையாது. கிராஸ் நான் சொல்கிறது கிராஸே கிடையாது. ஆனால் இப்போ விற்றது பார்த்தீங்கன்னா 20 crore விற்றுருக்காங்க. ஒரு துபாயை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாரு, அதை ஸ்பிட் பண்ணி நான் சொன்ன மாதிரி யூஎஸ் வந்து $2 million விற்றுட்டார், மலேசியா இந்த அமௌண்ட்டு விற்றுட்டார், மொத்தமாக விற்றுட்டு நான் எஸ்டிமேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் என்ன விலைக்கு வாங்கினாரோ யூஏ இல்லாமல் மொத்தமாக கவர் பண்ணிட்டார். இப்போ இதே பாருங்கன்னா மலையாளத்தில் 6-7 crore மேலே விஜய் சார் படம் போனதே இல்லை, போனதில்லை. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் அண்ட் டபுள் ஆக்சுவலி 20 crore பண்ணிச்சு ஷேர் கேரளாவில். இப்போ அவங்க மைண்ட் செட் போகுதுன்னா ஒரு கமல் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் வரும்போது 20 crore ஷேர் பண்ணதுன்னா ஒரு விஜய் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் 20 crore பண்ண முடியாதா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கால்குலேஷன் அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ டபுள் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக தப்பு இல்லை. அதில் பட்ஜெட்டு எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுனா முக்கியமாக பார்க்கணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா சேலரி இன்க்ரீஸ் ஆகுதா? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து படத்துக்கு நல்லது, ஏன்னா அந்தளவு ப்ரொடக்ஷன் வேல்யூஸை வந்து மக்கள் பார்க்கும்போது தியேட்டரில் ரசிப்பாங்க, ஒரு ஆடியன்ஸாக வந்து தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது சேலரிஸாக நிறைய போயிடுச்சுன்னா அப்போது அது மக்கள் வந்து பெருசாக அதை கொண்டாட மாட்டாங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, தெலுங்கில் லியோவோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து எனக்கு 77 crore கேட்குறாங்களா? ஓகே, வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறது போட்டி இருக்கதான் ஒரு கேள்வி, அது உண்மைதான். எப்படி நான் கேரளா பற்றி சொல்லணும், அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் விக்ரம் படம் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, லோகேஷ் கனகராஜ் அண்ட் கமல் சார் படம். இப்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, இந்த காம்பினேஷனால் இந்த படம் வந்து பெருசாக வியாபாரமாகும், அதாவது பெரிய லெவலில் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த தீதியில் காம்படிஷன் இல்லை. நான் ஒரு 6 படங்கள் வெளியாகிருக்கு, இந்த 6 படங்களுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி, எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ், எவ்வளோ தூரம் ப்ரெஷ் ஷோஸ், இது இது எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20% ஆக்குபிக்ஸி ஒரு படத்து கூட வரல. ஓடிடியிலேயே கூட மோனோபோலி வந்துடுமோனு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ வந்து ஜியோ வந்து ஆஹரா ஓடிடி வந்து மேர்ஜ் பண்ணுற கேட்குறாங்க. இந்த மோனோபோலி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எப்படி இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவான தியேட்டரில் பார்ப்பேன், அஜித் சார் படம் வந்த பார்ப்பேன், விஜய் சார் படம் வந்த பார்ப்பேன், எப்படி தான் பார்ப்பேன் அப்படிங்கும்போது அவங்க அதே சொல்கிறாங்க, ஓடிடி அதே சொல்கிறாங்க, நான் பெரிய படம் தான் வாங்கிக்கிறோம் இல்லைன்னா வேணாம் ரெவன்யூ ஷேரில் போடு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோனோபோலிஸ்டிக்கான ஒரு மார்க்கெட்டை தான் உருவாக்கும். வாதமிழா நண்பர்களுக்கு விஷயம் பெண்பும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் போது வழக்கம் போல் சூப்பர் மேன் சினிமாவில் வந்து அனைத்து விஷயம் தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், பல உருவங்கள் கொண்ட தனஞ்சயன் வணக்கம். வணக்கம். ஓட்டுறீங்க, ஆரம்பிக்கும் போதே ஓட்டுறீங்க சார். இப்போது எனக்கு வந்து ஓடிடி பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, நிறைய படங்கள் வருது, புது படங்கள் ரிலீஸ் ஆகுது, சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு சமீப காலமாக அந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஓடிடி நல்ல வாய்ப்பு கிடைச்சா கூட இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் வந்து ஒரு 2 வாரம் தேட்டரில் ஓடுது, 3வது வாரம் ஓடிடியில் வந்துடுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஏன் தேட்டர் போய் பார்க்கணுங்கிற மனநில எனக்கே வருது. அந்த சினிமா விரும்பி பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலுமே கூட 2 வாரம் கழிச்சு இப்போ பார்க்க முடியல, ஓடிடியில் வந்து பார்க்கலாம். இந்த சூழல் வந்து சினிமாவை அழிக்கும்னு நினைக்கிறீங்களா? சினிமாவை அழிக்கும்னு நினைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் ஒரு பார்வை ஒன்று வந்துட்டு இருக்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயமாயிட்டிருக்கு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி 2 வாரம் இல்லை, 4 வாரத்தில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன டேர்ம்ஸ் அப்படி போடுறாங்கன்னா, சிறு படங்களுக்கு மினிமம் 4 வீக்ஸ், அதாவது 4 வீக்ஸில் ஓடிடியில் கொண்டு வந்துடணும், கொஞ்சம் பெரிய படங்களுக்கு 5 வாரங்கள் இல்லை 6 வாரங்கள் ஒத்துப்பாங்க. இதுதான் நார்மல் டேர்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் அப்படி தான் வந்துட்டு இருக்கு, அதாவது 1 மாதம் எக்ஸாக்ட்லி 1 மாதத்தில் வந்துடும் படங்கள் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆனால் 1 மாதத்தில் வரும். ஆனால் மைண்ட் செட் ஆடியன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட மைண்ட் செட் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, படம் சூப்பர் டூப்பராக இருந்தானா தியேட்டருக்கு போகும், படம் ஆவரேஜ் டாக்கு, ஓகே டாக்கு, பார்க்கலாம் அப்படின்ற டாக்லாம் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். இது எப்படியும் ஓடிடியில் வந்துடும், ஏன்னா இந்த படம் வந்து ஓகேவாக இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில் ஓடிடியில் வந்துடும், ஓடிடியில் நம்ம பார்த்துக்கலாமே, ஏன்னா ஓடிடி என்பது நம்ம ஃப்ரீ கன்வீனியன்ட் இருக்காது, எப்படின்னா பார்த்துக்கலாம். அது 2 வீக்ஸ் கழிச்சு வருதா, 3 வீக்ஸ் கழிச்சு வருதா, இல்லை எப்போ வந்துட்டு போகுது ஓடிடியில், வரும்போது நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், நம்ம பார்த்துக்கலாம். இப்போது அந்த ஒரு டிசிஷன் பவர் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி அது கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சாட்டிலைட்ல வரும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சாட்டிலைட் எப்போ வரும், 1 வருஷம் கழிச்சு வரும், 6 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, அது ரொம்ப லேட். அதுவரையும் ஒரு படத்துக்காகலாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு இப்போ முன்னாடி இருந்த மக்கள் மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஓகே படம்னா கண்டிப்பாக தேட்டு போவாங்க, ஓகே தானே, ரொம்ப மோசமான படத்துக்கு தான் தீண்டு போக மாட்டாங்க. மீது எல்லாம் ஓகே படத்து, நான் இது தொடர்ந்து படம் பார்த்துட்டு வரால், வீக் எவ்ரி வீக்கெண்ட் படம் பார்த்துட்டு வந்தால், இந்த வீக்கெண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 6 படங்கள் வெளியாகிருக்கு, இந்த 6 படங்களுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி, எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ், எவ்வளோ தூரம் ப்ரெஷ் ஷோஸ், இது இது எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20% ஆக்குபிக்ஸி ஒரு படத்து கூட வரல, 10%, 20%, 15%, இவ்வளோ தான் ஆக்குபென்சி. அப்படின்னா நான் அர்த்தம், ஒரு 200 கெப்பாசிட்டி இருக்குன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து 20 பேர் தான் அந்த படம் பார்க்குறாங்க.
நான் சொல்றது அதிகம். நிறைய தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 12 பேர் 8 பேர் இப்படி தான் படம் பார்த்தாங்க. இப்போ என்ன இதை சொல்ல வருது, படத்துக்கு வந்து ஓரளவு ஓகே டாக் இருந்தாலும் இவ் வந்து நாட் அக்செப்டபிள். இப்போது இந்த வீக்கெண்டு இந்த 23, 24, 25 தேதிகளில் ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆடியன்ஸ் எந்த படத்துக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா போஸ்ட் தொழில் படத்துக்கு 3வது வரும். ஏன்னா அவங்களுக்கு அது கேரண்டி படம், எல்லா ஆடியன்ஸ்க்கும் சூப்பராக இருக்குப்பா அந்த படம் கேரண்டி. என் ஃப்ரெண்ட் சொன்னான், இவன் சொன்னால், அவன் சொன்னால் படம் பார்த்துடலாம். ஆனால் மீதி எல்லா படத்துக்கு ஒன்றும் பெரிய டாக் வரல, நான் எதுக்கு படம் பார்க்கணும். இப்போ இதுதான் ஆடியன்ஸோட மைண்ட் செட், நான் வந்து செலக்டிவாக படம் பார்ப்பேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா ஓடிடி நான் சொல்லுவேன். ஆனால் ஜென்ரலாகவே ஓடிடின்றதை விட இந்த லாக்டவுன் பிறகு ஒரு மைண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இந்த லாக்டவுன் முன்னாடி வந்து ஃப்ரீயாக வார வாரம் ஏதாவது ஒரு திரைப்படத்துக்கு போகணுன்ற ஒரு மாதிரி போய் இப்போ நான் செலக்டிவாக தான் படம் பார்ப்பேன். அந்த செலக்டிவாக படம் பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஓடிடி அப்படி நீங்கள் சொல்ல மாட்டார். ஓடிடி தான் அப்படிங்கிற காரணம் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த ஓடிடி வரும்பொழுது ஓடிடியில் 1-4 வாரம் கழிச்சு ஒரு படம் வரது தெரிஞ்சுட்டேன், ஆனால் பார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்க மாட்டேங்கிறது, எனக்கு அந்த இன்டென்ஷன் வரதில்லை. சரி படம் இப்போ மிஸ் பண்ணால் படம் வீட்டில் உட்காந்து எதுவாக பார்த்துக்க போகிறேன், என்ன ஒரு நாளாக இல்லை அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தெரியறங்க அனுபவத்தை நீங்கள் வந்து ரிப்ளேஸே பண்ண முடியாது. தெரியறங்க அனுபவம் தெரியறங்க அனுபவம் தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி சினிமா வாட்சர், நான் சினிமா வந்து கண்டிப்பாக தெரியறங்க போய் பார்ப்பேன். எனக்கு என்னென்னா அந்த பிக் ஸ்க்ரீனில் அந்த சவுண்ட் எஃபெக்டோட ஒரு போர் தொழில் படமாக இருந்தாலும் சரி, குட் நைட் படமாக இருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ இதில் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா தண்டனி படம் பார்த்தேன், அந்த சவுண்ட் எஃபெக்டை வந்து என்னால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சூழ்நிலை தான் வீட்டில் பார்த்துட்டு இருப்பேன். எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன்னா இப்போ எல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஹோம் தியேட்டராக இருக்குது, எத்தனை வீட்டில் ஹோம் தியேட்டர் இருக்குது. நானும் ஒரு உங்களை மாதிரி தான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸ் அப்படி தான் வச்சுக்க முடியும். இப்போ எங்கள் வீட்டில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன், எனக்கு 80 டெசிபல் வச்சு கேட்கணும்னு ஆசை. ஆனால் நான் 65 வைக்கும்போது என் நெய்பர் பக்கத்துலேருந்து எனக்கு இன்டர் காமில் ஃபோன் வரும், சார் உங்கள் டெலிவிஷனில் பயங்கர சத்தம் வருது சார். ஏன்னா இத்தனைக்கும் ஃப்ளாண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த இது சவுண்டு அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கேட்குற சவுண்டு அங்கே பக்கத்து வீட்டில் எதிரொலிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு 60 குறைப்போம் இல்லை 55 குறைச்சி வீட்டில் சத்தம் போடுவாங்க, ஐயோ பக்கத்தில் சத்தம் போடுவாங்க போடுங்க குறைங்க. இப்போது நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் படம் பார்க்குறீங்க? நான் இதுக்காக வந்து நான் எக்ஸாசரேட் பண்ண சொல்ல, நான் எங்கள் வீட்டில் நடக்கிறது டெய்லி நடக்கிறது, நான் ஒரு படத்தை போடுவேன் உடனே என் வைஃப் சொல்லுவாங்க வால்யூம் குறைங்க வால்யூம் குறைங்க, பக்கத்தில் கம்ப்ளைண்ட் வந்துருப்போது. ஸோ உடனே வால்யூம் குறைப்பேன், நான் லோண்டு கம்மியான வாய்ஸில் அந்த படத்தை கேட்டுட்டு இருப்பேன். எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது, ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்க வேண்டிய படத்தை நான் வந்து ரொம்ப கம்மியான சவுண்ட் எஃபெக்டோட வீட்டில் நான் ஓடிடியில் படம் பார்க்குறது எந்த வகையிலும் எனக்கு திருப்தி தரல. நான் வேறு வழி இல்லாமல் பார்க்குறேன், ஏன்னா அந்த படத்தை பார்க்கல ஏதோ ரீசனால படம் பார்க்கல வச்சிங்களேன். ஸோ சில படங்கள் மிஸ் ஆகிருக்கும் எனக்கு. இப்போ நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கழுவித்தி முருகன்ன்ற படம் ஓடிடியில் வந்தது. நான் அந்த படம் திரையரங்கில் வெளியாகும் போது நான் அமெரிக்காவில் இருந்தேன், அங்கே வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகலை, வேறு வழி இல்லாமல் எனக்கு படம் பார்க்க முடியல. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா திரையரங்கில் இல்லை, 1-2 ஷோ ஓடிட்டு இருந்தால் அந்த ஷோ போக முடியல. நான் ஒரு மாதம் கழிச்சு வரும்போது பார்த்து அந்த படம் திரையரங்கில் கம்மியான ஷோ அதை கேட்சப் பண்ண முடியல. சரி ஓடிடியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஓடிடியில் போகிறேன். அந்த படத்தை வந்து சவுண்ட் எஃபெக்டோட பார்க்க வேண்டிய படம், அவ்வளோ அருமையாக சவுண்ட் எஃபெக்டோட அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, ஆனால் என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ என்ன பொறுத்தவரையும் ஆடியன்ஸாக ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு உண்மையான சினிமா நேசிக்கிறீங்கன்னா திரையரங்கு தான். அந்த திரையரங்கு அனுபவத்தை வந்து நீங்கள் ஓடிடியில் ரிப்ளேஸே பண்ண முடியாது. ஓடிடி என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வாட்சிங்காக இருக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பார்க்குற படமாக இருக்கலாம். அது தவிர நீங்கள் வந்து அங்கே தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தை பார்த்து அனுபவிக்கணும், அதை அனுபவம் பெறணும் அப்படின்னா அந்த அனுபவம் உங்களுக்கு ஓடிடியில் கிடைக்காது. அந்த அனுபவம் எங்கே கிடைக்குன்னா மேபி இஃப் யூ ஹேவ் ஹோம் தியேட்டர். நீங்கள் ஜாலியாக அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு இண்டிபெண்ட் வீட்டில் இருக்கீங்க உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஃபுல் சவுண்டில் ஒரு படத்தை பார்க்கலாம்னா நீங்கள் அந்த மாதிரி ஓடிடியில் பார்க்கணும். தவிர ரியலான அந்த 150 ரூபா கொடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய திரையரங்கில் பார்க்குற அந்த சவுண்டு லைட்டு அந்த ஒரு டார்க்னஸில் பார்க்குற எஃபெக்ட் வீட்டில் பார்த்தா ஓடிடியில் கிடைக்காது. அதனால் ஆடியன்ஸ் மைண்ட் செட் ரொம்ப என்னன்னா இந்த லாக்டவுன் பிறகு வந்த மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா டிசைனிங்காக படம் பார்க்கறது, நான் செலக்டிவாக படம் பார்ப்பேன், எல்லாம் வீட்டில் இருந்து பார்த்துக்கலாமே சும்மா பாஸ்வேர்டில் பார்த்துக்கலாம், படம் நல்லா ஸ்டாப் பண்ணிடலாம், எதுக்கு நான் கம்பல்சரியாக தெரியுறீங்க போகணும், ஆவரேஜான படத்துக்கே போகணும், இந்த மைண்ட் செட் முன்னாடி இல்லைன்றதான் இப்போ பெரிய சேலஞ்சாக போயிட்டுருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே. சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய சேலஞ்சுனா இந்த 30 ஜூன் வரையும் பார்த்தீங்கன்னா 110 தமிழ் திரைப்படங்கள் வெளியாகிருக்கு. இதில் வெற்றிகரமான படங்கள் பார்த்தீங்கன்னா 10 படம் தான், இது 100 படங்கள் ஆடியன்ஸ் பேட்டர்னைஸே பண்ணல. அதில் ஒரு 10 படம் வந்து வணிக ரீதியில் ப்ரொடியூசருக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கலாம், ஏன்னா ஓடிடி நல்ல ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் வணிக ரீதியில் நான் சொல்ல வருது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த படங்கள் வெற்றி படம் இல்லை. அப்போ 110 படம் வெளியாகி ஒரு 10 படம் தான் வெற்றி படமாக மக்களால் கவனிக்கப்படுது, மீதி 100 படங்கள் வந்து எந்த வகையிலும் மக்களால் கவனிக்கப்படலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பர்சன்டேஜ் பாருங்கள், அவ்வளோ பர்சன்டேஜாக படங்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை.
இதுதான் இருக்கிற பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன். இது ஒன்று. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடிடிலேயும் கூட மோனோபோலி வந்துடுமோன்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ ஜியோ ஆஹா ஓடிடி மெர்ஜ் பண்ணுற கேட்குறாங்க. இந்த மாதிரி சோனி லைவ் ஜி ஃபைக்கு கேட்குறாங்கன்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த மாதிரி எல்லாமே மெர்ஜ் ஆகும்போது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் அப்புறம் சோனி ஜியோ இப்படி ஒரு நாலு மட்டும் வரும்பொழுது சின்ன படங்களை வாங்குறாங்களே ஓடிடி அவங்களுக்கான சாய்ஸ் சின்ன படங்கள் வாங்க முடியாத சூழல் ஏற்படலாம். இப்போ சின்ன படங்கள் வெளியே வருது அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்குற ஒரு பகுதியாக அந்த ஓடிடி இருக்குது. கரெக்ட். இப்போ அந்த இது பாதிக்கப்படும் பொழுது தேட்டர்லையும் பணம் பார்க்க மக்கள் வரல ஓடிடிலையும் பணம் வாங்குறது யார் முன் வரலைன்னா அந்த படங்கள் சின்ன படங்களோட ப்ரொடியூசரோட எல்லாமே கேள்விக்குறி ஆயிடுது படங்கள் எடுப்பாங்களா அப்படிங்கிறது. ஸோ சினிமா தொழில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்குது. நீங்கள் கேட்குறது நான் ரொம்ப வேலையான கேள்வி. இப்போ என்னென்னா இந்த மோனோபோலி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எப்படின்னா பல ஓடிடிகள் சர்வே பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. அவங்க சின்ன படத்தை வாங்கி அவங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கல. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன படம் பேர் சொல்கிறதுல நல்லா எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண ஒரு படம். அந்த படத்தை நான் ஓடிடிக்கிட்ட பிச் பண்ணுறேன். நான் அந்த ப்ரொடியூசர் யாருமே இல்லை சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ஏன்னா எனக்கு படம் பிடிச்சிருந்தது நான் ட்வீட் பண்ணேன். உடனே என்ன சொன்னார், சார் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் பண்ண வந்த உடனே என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. வந்த உடனே படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், தம்பி இதை மிஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம்னும் போது சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். நான் உடனே ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன், சார் இதை வாங்குங்க அப்படின்னு. அவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, சின்ன படங்களுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வராது. நான் ஒரு பெரிய படத்தை ப்ரீமியர் பண்ணாதான், பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ஒரு படத்தை ப்ரீமியர் பண்ணாதான் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். இப்போ சின்ன படத்தை போட்டேன்னா என்னுடைய பேஸ் இருக்குல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், அவங்க அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒன்மோர் கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதானே தவிர எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. எனக்கு என்ன பெனிஃபிட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் தான் பெனிஃபிட். ஏன் இருக்கிற ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண கஸ்டமரை பெனிஃபிட் பண்ணுறதால எனக்கு எந்த ப்ரோஜனம் கிடையாது. ஸோ இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எது அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்கும், ஒரு விஜய் சார் படம், ஒரு அஜித் சார் படம், ஒரு சூர்யா சார் படம், இப்படி தான் அவங்க லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது எப்படி ஆடியன்ஸ் என்ன படத்தை தெரியறவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸே இல்லை. இப்போ நம்ம முன்னாடி நான் பேசும்போது ரொம்ப லெங்க்தான ஆடியன்ஸ் எப்படி ரொம்ப சாய்ஸாக படம் தேட்டரில் பார்க்குறாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது அப்படியே ஓடிடி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் பெரிய சேலஞ்ச். இப்போ ஓடிடினா சொல்கிறாங்க என்னால் அந்த படத்தை வாங்க முடியாது, ஆனால் ஒன்று பண்ணுறேன் ரெவன்யூ ஷேரில் போட்டுக்கலாம், ரெவன்யூ ஷேரில் போட்டுக்கலாம் நினைத்தோன்னா அந்த படத்தை ரெண்டு மணி நேரம் ஏதாவது பார்த்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் சொன்னேன், சார் எத்தனை பேர் பார்ப்பாங்க எனக்கு தெரியாது, நான் ரெவன்யூ ஷேரில் போட்டுடுறேன். படம் உங்களால் எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஓரளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தரேன், என்னுடைய பிளாட்ஃபார்மில் பெருசாக ப்ரொமோட் பண்ணித்தரேன். அது பிறகு உங்கள் படத்தை பத்து லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். சப்போஸ் 2 லட்சம் பேர் தான் பார்த்தாங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்னை கால் பண்ணி கேட்டாங்க, சார் எவ்வளோ பேர் 8 லட்சம் பேர் பார்ப்பாங்கன்னு கேரண்டி சொல்ல முடியுமா சார். தம்பி எனக்கு என்னன்னு தெரியும், தாடம் உள்ள மாதிரி தான் குருட்டில் என்ன சொல்கிறது இருட்டில் தடவின்னு இருக்க மாதிரி தான் எலிஃபெண்ட்டை தடவுற மாதிரி நானும் எலிஃபெண்ட்டை தான் தடவணும். நான் சொன்னேன், ஸ்பார் என்னால் நம்பிக்கையோடு தான் படத்தை போட முடியும், ஆனால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு என்னால் எந்த வகையிலும் கேரண்டி பண்ண முடியாது, ஏன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இந்த இண்டஸ்ட்ரியில்னா இதே ஆடியன்ஸ் அதே மாதிரி தானே பார்க்க போகிறாங்க. இந்த ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யாரும் பார்க்குறது ஓடிடியில் ஃப்ரீயாக கூட கொடுத்தாலும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு மைண்ட் செட் இருந்து வச்சிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா ஆடியன்ஸை சேஞ்ச் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஆடியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ஓட்டியில் கிடைக்குது, அவ்வளோ சின்ன படங்களை வாங்கிட்டே இருக்காங்க. அதாவது 1.5 கோடியில் 2 கோடியில் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் இன்றைக்கி எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னா கேரளாவில் 1 வருஷத்துக்கு 300 படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா ஈக்குவலாக மலையாளத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஒரே காரணம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சின்ன படங்கள். சின்ன படங்களே அவ்வளோ பேர் படங்களை பார்க்குறாங்க, ஓடிடியில் பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு வரதோடு தான் அங்கே நிறைய லோக்கல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம ஊரில் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது. மலையாளத்தில் கிட்டத்தட்ட 6 லோக்கல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் வேறு, ஓடிடி ரீஜினல் பிளாட்ஃபார்ம்னு மலையாளத்தில் அத்தனை பேர் இருக்குது. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க பதில். ஆனால் நான் சொல்ல வரது அட்லீஸ்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க வாங்குறாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லை. இருந்த ஒரு ஆகா தமிழும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வாங்காமல் இருக்காங்க. ஸோ ஓவராலாக எப்படி சுச்சுவேஷன் நான் சொல்ல வரேன்னா, எப்படி இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப செலக்டிவான தேட்டரில் பார்ப்பேன், அஜித் சார் படம் வந்த பார்ப்பேன், விஜய் சார் படம் வந்த பார்ப்பேன், எப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னும் போது அவங்க அதே சொல்கிறாங்க, ஓடிடி அதே சொல்கிறாங்க, நான் பெரிய படம் தான் வாங்கிக்கிறோம் இல்லைனா வேணாம் ரெவல்யூஷனில் போடு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோனோபோலிஸ்டிக்கான ஒரு மார்க்கெட்டை தான் உருவாக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா செலக்டாக ஒரு 4-5 ஓடிடி பிளேயர் தான் இருப்பாங்க. சின்ன படங்கள் தொடர்ந்து பிரச்சனைகள் சந்தித்து தான் இருக்கும். நான் எப்பவுமே சொல்வேன், த பிக் ஃபிலிம் வில் பிகம் பிகர் அண்ட் பிகர். இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய படம் தான் வேணும்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் 10 கோடின்றது இன்றைக்கி 40 கோடி ஆச்சு டிஜிட்டல் ரேட்ஸ். ஒரு காலகட்டத்தில் 25 கோடி இருந்தால் 100 கோடி ஆச்சு. 4 times
நீங்க அதை தான் பாக்குறீங்க. நடிகர்கள் சம்பளமும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா டபுள் ட்ரிபிள் ஆனது காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஓப்பனா தெரியுது டிஜிட்டல் எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். என்னோட சம்பளம் வந்து ஓ டிஜிட்டல் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எனக்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடு சார். அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஓப்பனான நியூஸ், எங்கன்னா வந்துடுது, இன்டர்நெட்ல வந்துடுது, சோஷியல் மீடியாவில் யாரோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, 100 கோடி வித்துருச்சு, 80 கோடி வித்து. ஆனால் டக்குன்னு ஓ அவ்வளோ அப்போ இவ்வளோ வாங்கிடலாம் நம்ம சம்பளத்தை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி மாறதுக்கான காரணமே இதுதான். ஆனால் இது எல்லாமே பெரிய நம்ம 10 பேர் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனால் மீதி இருக்கிற அந்த 10 பேர் எத்தனை படம் எடுக்கிறாங்க வருஷம் ஃபுல்லாக? ஒரு 10 படம் பட்டு படம். மீதி 800 படம் அந்த 800 படங்களை வாங்கிறதுக்கு ஆளே இல்லை. அதுதான் சிக்கல். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம், நான் சின்ன படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசரும், இப்போ நானும் ஒரு சின்ன படம் தயாரிப்பில் தான், உங்கள் கண்டென்ட் சூப்பர் டூப்பராக இல்லாத பட்சத்தில் ஃப்யூச்சர் ரொம்ப பிளீக், பைசா கிடைக்காது. உங்கள் கண்டென்ட் ஓரளவாவது, அதாவது அட்லீஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா ஓரளவு எஸ்கேப் ஆகிடலாம். இப்படி இப்படியே முன்ன பின்ன தகிரதம் போட்டு ஓரளவு கவர் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று இதுவாகிடும், கொஞ்சம் மினிமம் லாஸோடு தப்பிச்சிடலாம். உங்கள் கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு வச்சிங்களா, ரிவ்யூஸ் 1.5 தான் நீ கொடுக்குறீங்க, உங்கள் ரிவ்யூஸில் 2 தான் கொடுக்குறீங்க, 2.5 தான் கொடுக்குறீங்கன்னா காப்பாற்ற முடியாது. ஒரே வழி தான் காப்பாற்ற முடியும், உங்கள் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி, உங்களுடைய காண்டாக்டு ஏதாவது ஒன் பண்ணி முன்னாடியே நீங்கள் வித்துருந்தா ஓகே. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய பேனராக இருந்தால் எஸ்கேப் ஆகிடலாம். எப்படி பெரிய பேனராக இருந்தால் எஸ்கேப் ஆவீங்க? உங்கள்கிட்ட பெரிய படத்தோட இந்த டபா படத்தையும் சேர்த்து வித்துருவீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுனா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வழி கிடையாது, ஏன்னா இந்த பெரிய படம் எனக்கு வேணும், அப்படி வேணும் போது இந்த படத்தையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. சேர்த்து வாங்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கான ப்ரைஸ் கிடச்சிடுது. ஸோ ஈஸியாக அவங்க வந்து ஃபைனான்ஷியலி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் படம் டெலிவரி பண்ணாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட, சார் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த சின்ன படத்தை வாங்கினோம் ஒன்றும் ஓடலை, எனக்கு அடுத்த படத்தில் எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரன்னிங் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு பெரிய பேராருக்கும் இருக்கும். அதனால தான் ஒன்னா தொடர்ந்து அவங்க வந்து அந்த மாதிரி படங்களை வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சிறிய படத்தை ஒரு பெரிய பேனர் எடுக்கும்போது அந்த சிறிய படம் எஸ்கேப் ஆகும். ஒரு சிறிய படத்தை ஒரு சிறிய தயாரிப்பில் எடுக்கும்போது மொத்தமாக மாட்டோம். அன்லெஸ் அ ஃபிலிம் இஸ் சூப்பர் டூப்பர். இதுதான் ரியாலிட்டி. அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து, ஃபார் ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு தமிழ் சினிமா ரசிகர்களின் ஒரு ஹீரோ, அவருக்கு 150 கோடி சம்பளத்தை வாங்குற, அவருடைய பணத்தை ஒரு 300 கோடியில் எடுத்தால் 400 கோடி மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் மார்க் 400 கோடி தான். அப்போ 100 கோடி இருவாங்கல்ல, அது எல்லாம் போனால் நமக்கு ப்ரொடியூசர் கையில் 40 கோடியோ நிற்கலாம், லாபமாக இருக்கலாம். இது மார்க்கு நிலவரம் வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கி அதை 400 கோடியும் தாண்டி பட்ஜெட்டு பெருசாக படம் எடுக்கிறாங்க, எந்த நம்பிக்கையில் எடுக்கிறாங்க? இல்லை 2000 டிக்கெட் வைக்க நினச்சி எடுக்கிறாங்களா, இல்லாட்டி அந்த படம் வந்து 500 கோடி தாண்டி பொட்டன்ஷியல் குளோபல் மார்க்கெட்லேயும் பெருசாக ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, இன்றைக்கி மார்க்கெட் வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஓவர்சீஸ் மார்க்கெட் எடுத்து பாருங்களேன், 2.0ன்றது தமிழ் படம் மட்டும் இல்லை, அது தமிழ் ப்ளஸ் சிந்தி. அதில் அக்ஷயகுமார் இருந்தார், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தது, அதனால் அதுக்கான ஒரு வரவேற்பு இருந்தது. அது வேற விடுங்க, அந்த படம் தான் ஹையஸ்ட் லெவலில் ஓவர்சீஸில் போனது. அதை நீங்கள் தனியாக வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா அது தமிழ் ஹிந்தின்னு வந்த படம், தமிழ்லேருந்து வெளியான படத்திலே ஹையஸ்ட் லெவலில் கலெக்ஷன் பிரேக் த்ரூ பண்ணது வந்து பொன்னியின் செல்வன். யாருமே எதிர்பார்க்கல, பொன்னியின் செல்வன் ஒன்று வந்து $6 மில்லியன் வந்து யூஎஸ்கே பண்ணோன்னு. 6 மில்லியன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு $3 மில்லியன் வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேராக டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்குது, அதாவது கிட்டத்தட்ட 24 கோடி ரூபா ஒன்லி இன் அமெரிக்காவில் கிடைக்குது. இப்போது லியோவுக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இதுவரையும் விஜய் சாருடைய படங்கள் டோட்டலாக இதுவரையும் கலெக்ட் பண்ணதே $2 மில்லியன் கிடையாது, கிராஸ் நான் சொல்கிறது, கிராஸே கிடையாது. ஆனால் இப்போ வித்தது பார்த்தீங்கன்னா 20 கோடி வித்துருக்காங்க, எத்தனை $2 மில்லியன் வித்துருக்காங்க யூஎஸ் மட்டுமே. என்ன காரணம்? காரணம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பொன்னியின் செல்வன் இவ்வளோ பண்ணியிருக்குன்னா லியோ படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாக எனக்கு வந்து இது வரும்னு. இப்போது என்டையர் ஓவர்சீஸ் மார்க்கெட் விஜய் சாருடைய இதுவரையும் ஹையஸ்ட் லெவல் போனது பார்த்தீங்கன்னா 25-30 crores. இந்த படம் 55-60 கோடி போயிருக்கு சொல்கிறாங்க, எக்ஸாக்ட் நம்பர் லலிதா தான் சொல்லணும், 55-60 கோடி இந்த டபுள் த ப்ரைஸ். அப்போது பிஸ்னஸ் இருக்கிறது தான் வாங்குறாங்க. அதோட முக்கியமாக நான் சொல்ல வரேன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினார்ல, ஒரு துபாயை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாரு, அதை ஸ்பிட் பண்ணி நான் சொன்ன மாதிரி யூஎஸ் வந்து $2 மில்லியன் வித்துட்டாரு, மலேசியா இந்த அமௌண்ட்டு வித்துட்டாரு, மொத்தமாக வித்துட்டு நான் எஸ்டிமேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் என்ன விலைக்கு வாங்கினாரோ யூஏ இல்லாமல் மொத்தமாக கவர் பண்ணிட்டார், யூஏ ஃப்ரீ ஆயிடுச்சு அவருக்கு. ஓகே, அதாவது யுனைடெட் அரபி எமிரேட்ஸ் வந்து அவர் ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு, அது ஃப்ரீ ஆயிடுச்சு, ஃப்ரீனா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. டோட்டலாக லலிசார்கிட்ட வந்து எவ்வளோ காசு வாங்கினாரோ ஓவர்சீஸ், அது மொத்தம் வேலையில் ஏரியா வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த $2 மில்லியன் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து, நான் அந்த லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பேசியிருந்தேன், சார் என்ன சார் அமெரிக்காவுக்கு $2 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் சார் அப்படின்னாரு. $2 கிடைச்சி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், என்ன வச்சு நான் தியேட்டருக்கு போயிருந்தேன், அங்கே வந்து லியோ ப்ரொமோஷன் போயிட்டு இருந்தது, பயங்கர ரெஸ்பான்ஸ். நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ எப்படி சார் இருக்குன்னா, இல்லை சார் அது $2 மில்லியன் கவர் பண்ணிட்டு வருவார் அப்படின்ட்டு. எப்படின்னு கேட்டால் அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு,
அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டேட்டு எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா 5 நாள் ஒரு பிரேக் கிடச்சிரும், கண்டிப்பாக அவர் வந்து எஸ்கேப் ஆகிடுவார் சார்னார். இப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நம்மளும் பிட் பண்ணிருக்கலாம் நம்மள இருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதே பாருங்கன்னா மலையாளத்தில் 6-7 கோடி மேலே விஜய் சார் படம் போனதே இல்லை. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் அண்ட் டபுள் ஆக் 13-14 சொல்கிறாங்க, கேள்விப்பட்டது 13-14 சொல்கிறாங்க. எப்படி வந்தது? பிகாஸ் லாஸ்ட் படம் 12-14 கோடி பண்ணுது, அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வருது. இப்போது ஒரு படம் விக்ரம் படம் வந்து 14-15 கோடி பண்ணுதுன்னா ஏன் லியோ பண்ணக்கூடாது? சின்ன மைண்ட் செட்டு. விக்ரம் படம் ஆக்சுவலி 20 crores பண்ணுச்சு ஷேர் கேரளாவில். இப்போ அவங்க மைண்ட் செட் இப்போதுன்னா ஒரு கமல் சார் அண்டு லோகேஷ் கனகராஜ் வரும்போது 20 கோடி ஷேர் பண்ணதுன்னா ஒரு விஜய் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் 20 கோடி பண்ண முடியாதா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கால்குலேஷன் அவ்வளோதான். அவன் என்ன பண்ணாரு, அப்போ 15 கோடி இல்லை 13 கோடிக்கு வரது நம்மளுக்கு ரிஸ்க் கிடையாதுன்னு. ஆனால் அந்த 13 கோடி என்பது முன்னாடி வாங்கின ப்ரைஸோட டபுள். இப்போ நான் எல்லாத்தையும் இப்படி போயிட்டே இருக்கலாம் எக்ஸாம்பிள், பட் ஓவரலாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முன்னாடி போன ப்ரைஸ் டபுள், மியூசிக் டபுள், கேரளா டபுள், அப்புறம் வந்து ஓவர்சீஸ் டபுள், அப்படி எடுத்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ டபுள் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக தப்பு இல்லை. அதில் பட்ஜெட்டு எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுதான் முக்கியமாக பார்க்கணும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, சேலரி இன்க்ரீஸ் ஆகுதா? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து படத்துக்கு நல்லது, ஏன்னா அந்தளவு ப்ரொடக்ஷன் வேல்யூஸை வந்து மக்கள் பார்க்கும்போது தியேட்டரில் ரசிப்பாங்க, ஒரு ஆடியன்ஸாக வந்து தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது சேல்ரிஸாக நிறைய போயிடுச்சுன்னா அப்போது அது மக்கள் வந்து பெருசாக அதை கொண்டாட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் பெரிய சேலரி கொடுத்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது மேக்கிங்கில் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து மக்களால் வரவேற்கப்படும். என்னை பொறுத்தவரையும் லியோ வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா லியோ வந்து திரியளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லியோவுடைய பிஸ்னஸ்லேருந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக கிடச்சிரும், அதாவது இந்தளவு ஓவர்சீஸ் டெஃபினட்டாக பண்ணோம். இப்போ எல்லா ப்ரொடியூஸ் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வாங்கினவங்களாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க வச்சிங்களேன், ப்ராஃபிட்டில் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அது பிக்கமாக பெஞ்ச் மார்க் தமிழ் சினிமா. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, தெலுங்கில் லியோவோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து ஏற்கனவே 77 கோடி ரூபா கேட்குறாங்களா? ஓகே, வாங்கறதுக்கு தயாராக இருக்க போட்டி இருக்கதான் ஒரு கேள்வி, அது உண்மைதான் இருக்கலாம். என்ன காரணம் நான் சொல்ல பாருங்களேன், இப்போ லாஸ்ட்டாக வந்த படம் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தை வந்து அவரே ரிலீஸ் பண்ணார், கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா ஷேர் பண்ணியிருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் கிடையாது, அந்த படம் கிராண்டான படமாக இல்லை, ஒரு ஃபேமிலி படமாக தான் அவங்க எடுத்திருந்தாங்க. லோகேஷ் கனகராஜன் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அதை விட முக்கியமாக எப்படி நான் கேரளா பற்றி சொல்லணும், அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் விக்ரம் படம் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, லோகேஷ் கனகராஜன் கமல் சார் படம். இப்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, இந்த காம்பினேஷனால் இந்த படம் வந்து பெருசாக வியாபாரமாகும், அதாவது பெரிய லெவலில் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக முக்கியமான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த தீதியில் காம்படிஷன் இல்லை. சரி, எல்லாமே பாயிலிங் டவுன் டு ஒன் பர்டிகுலர் திங், அந்த தேதியில் வேறு ஏதாவது காம்படிஷன் இருக்கா? முன்னாடி ஒரு படம் இருந்தது காம்படிஷனில், பெரிய படம், அதையும் நீட்டுக்கு, அந்த நீட்டுக்கு இப்போ படம் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட் ஆடியன்ஸு இது பயருக்கு என்ன ஆகுதுன்னா வேறு காம்படிஷன் கிடையாது, நம்மளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன் மிஸ் பண்ணக்கூடாது? இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி நல்லது, இது வந்து லலித் சாருக்கு இப்போ நல்லது, பட் இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது பெனிஃபிட் யாருக்கு வரும்னா அடுத்தது ஏஜிஎஸ்க்கு வரும், இப்போ அடுத்தது சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வரும். சரி, ஓவரால் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகுது இல்லை, ஒரு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஒரு அடிப்படையாக லீவ் படம் அமையுது. இது வந்து ஓவரால் விஜய் சார் மார்க்கெட் மட்டும் இல்லை, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்துக்கு இதே மாதிரி வந்து நிற்கும். இப்போ அஜித் சாருடைய படம் எப்படி வந்து நிற்கும்னா இந்த பிஸ்னஸில் ஒரு 80% வந்துடும் கண்டிப்பாக, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அஜித் சாருடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவு எக்ஸ்பாண்ட் ஆகி போய் நிற்கும். அதே மாதிரி சூரிய சார் படத்துக்கும் அதே மாதிரி வந்து நிற்கும், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நிற்கும், அதே மாதிரி கார்த்தி சார் நிற்கும். ஸோ ஓவராலாக தமிழ் சினிமாக்கே ஒரு எக்ஸ்பான்ஷன் வரதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் இதை பார்க்குறது. அஜித் சாரும் விஜய் சாரும் இந்த ப்ரொமோஷன் ரெடியாக இருக்காங்களா எனக்கு கேட்டிங்கன்னா பெரிய க்வெஸ்சன் மார்க். பிரபாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் ஆதிபுருஷ் நல்லா இல்லை போட்டு விளாசிட்டோம், ஆனால் அந்த ஆதிபுருஷை போய் எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணார், எங்கே கங்காலாம் இதுக்கெல்லாம் போயிட்டு வாரணாசியெல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்னமோ பேசினார். இன்றைக்கி சவுத் இந்தியா நம்பர் ஒன் சினிமா வந்து தமிழ் சினிமா தான் அப்படின்றீங்க, 3000 கோடி டோட்டல் பிஸ்னஸ் வந்து தமிழ் சினிமா பண்ணியிருக்கு, தெலுங்கு வந்து 2700 கோடி தான் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்முடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அஜித் சார் அண்ட் விஜய் சாருக்கு பிறகு இந்த ரெண்டு பேர் நிற்பாங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக தனுஷ் அவர்களும் சிவகார்த்தியும் இருக்கலாம், தனுஷ் அவர்களும் சிம்பு இருக்கலாம். விஜய் சார் அஜித் சார் இல்லைன்னா சப்போஸ் அவங்க எதுவும் பிரிங்க் இருக்கிறாங்க, சப்போஸ் 2-3 வருஷம் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் நின்றுடுவாங்க. விஜய் சார் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாருன்றதா இருக்குது. இப்போ வாட் நெக்ஸ்ட்டு அவர் டிசைட் பண்ணார்னா அரசியல் தான், இல்ல இல்ல எனக்கு வாட் நெக்ஸ்ட் சினிமா தான் அப்படின்னா இது அரசியல் விட்டுணும். வணக்கம் எல்லாருக்கும், வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.